பேர் மணிவண்ணங்க. உலகத்தின் ஜீவநாடியான விவசாய தொழில அது எல்லாத்துக்குமே பொதுவானது, எல்லாருக்குமே மனித குலத்துக்கு. அதுல விவசாயிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முஸ்லீம்களுடைய பங்கு இல்லாம இருக்கு. கூடவே கடின உழைப்புக்கு அச்சாரமான அந்த தொழிலில் முஸ்லீம்கள் சோபிக்காது ஏன்? அது குரான்ல ஏதாவது விவசாயத்துக்குள்ளரா சொல்லியிருக்கீங்களா? இதுதான் செய்யணும், இந்த தொழில் செய்யணும், இந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடின உழைப்பான தொழிலை ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு விளக்கம் தேவை. ஐயா அழகான கேள்வி கேட்கிறாங்க. மனித குலத்துக்கு தேவையான ஒரு தொழில் விவசாயம். விவசாயி வயல்ல இறங்கலன்னா நம்ம வீட்டில் அடுப்பு புகையாது. அவ்வளவு தேவையான ஒரு தொழில். இந்த விவசாய துறையில முஸ்லீம்கள் ஏன் சோபிக்கவில்லை? அவருடைய கேள்வி. முஸ்லீம்கள் சோபிக்கவில்லை என்ற உங்க ஊர் எது? கோயம்புத்தூர் பகுதி தானா? சரி, அவங்க கோயம்புத்தூர் பகுதியில் அப்படி இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் தமிழகத்திலேயே அதிகமான விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் தான். தஞ்சை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்கள்ல 90% வந்து முஸ்லீம்கள் தான் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் விவசாயம் பண்றாங்க. விவசாயம் தான் அவங்களுடைய அடிப்படையான தொழிலாகவே இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. சோழ நாடு சோறுடை தூங்குறோம். சோழ நாடு தான் தமிழ்நாட்டுக்கு சோறு போடுது. சோழ நாடுனா தஞ்சை மாவட்டம். இப்ப இல்ல, அது காஞ்சி போச்சு. இப்ப அப்ப அன்னைக்கு காவேரி நல்லா கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த காலத்துல இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கு போ, நாங்க அந்த அந்த பகுதியிலேயே ஒரு 15 வருஷத்தை கழித்தவர்கள். எங்க பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய வயல் வரப்பா தான் இருக்கும். அதுதான் முக்கியமான தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 4 மா 5 மா 6 ஏக்கர் குழி அந்த மாதிரி கணக்குல நிறைய நிலங்கள்லாம் இருக்கிறது. உங்க பகுதியில் ஒரு அப்படி இல்லாம இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து மார்க்கும் காரணமா இருக்காது. இங்க உள்ள ஏதோ ஒரு தட்பவெட்ப சூழ்நிலை அல்லது இங்க அதை விட ஒரு டெவலப்பான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொண்டது இப்படி காரணமா இருக்குமே தவிர, மார்க்க ரீதியாக விவசாயம் மட்டமான தொழில் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் அவங்க மதீனா மக்காவுல ஒரு 13 வருஷம் இருந்தாங்க. மதீனாவுல ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. மக்காவுல இருந்த 13 வருஷம் மக்களுமே வியாபாரிகளா இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க சந்திச்ச மக்கள் எல்லாம் விவசாயிகள். விவசாயி தான், நெல்லு புல்லு இல்ல அங்க முளைக்காது. அங்க உள்ள விவசாயம் பேரிச்ச மரம். பேரிச்ச மரத்தை உற்பத்தி பண்ணி பேரிச்சம்பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற ஒட்டகத்தில் ஏத்திக்கிட்டு போய் சிரியா ஈராக்கில் எல்லாம் போய் வித்துட்டு வருவாங்க. இந்த தொழில் செய்தவர்கள் தான் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களில், அவங்களுடைய தொண்டர்களில் சரிபாதி பேர். அதாவது 50% மக்கள் விவசாயம் பண்ணிருக்காங்க நபிகள் நாயகம் காலத்துல. நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள்ல பாதி பேர் விவசாயிகளா இருந்தாங்க. அதனால விவசாயங்கிறது நல்ல தொழிலு, கண்ணியமான தொழிலு, ஹராமான வருவாய் சேர முடியாத தொழில். எந்த தொழிலா இருந்தாலும் அதுல ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும், ஒரு பிராடு பண்ண வேண்டியிருக்கும், ஒரு கலப்படம் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு ஏமாத்தம் பண்ண வேண்டியிருக்கும், உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கும். முழுக்க முழுக்க கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுள் நம்பிக்கை, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கடவுளே வானத்தை வானத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பக்குவத்தை உண்டாக்கி இறைச்சத்தை உண்டாக்கி சுத்தமான வருமானம், விவசாயத்துக்கு வர்ற வருமானத்துல எவனையும் மோசடி கிடையாது, எவனை ஏமாத்துறது கிடையாது, கடவுளா கொடுக்கிறாரு, கீழ இருந்து வருது அழிஞ்சு வர்றோம், இப்படி ஒரு பியூரான ஒரு வருமானம் என்று சொல்லக்கூடிய விவசாயத்தை முஸ்லீம்கள் பிளான் பண்ணி எல்லாம் புறக்கணிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ சில காரணங்கள் உங்களுக்கு பகுதிக்கு இருக்கணும், அதை ஆய்வு செஞ்சா தெரியும்.